हेलो फ्रेंड्स, वेलकम टू माय सिंपल कुकिंग एंड ऑर्गेनाइजिंग चैनल। इनकी नम किचन इन वीडियो पाकपोना ब्रउनी एपी पाकपो नार्मला ब्रउनी से पाती अब ना इनक्रीडियंट देवपड़ों अदकूट पाती डार्क चॉकलेट देवपड़ें अंतमेंदमें சும்மா நார்மலா நம்ம வீட்ல என்னென்ன பொருள் இருக்கோ அதை வெச்சு தாங்க ப்ரவுனி எப்படி செய்யறதுங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம வெளிய வந்து கடைகளிலோ பேக்கரிகளிலோ வாங்கக்கூடிய ப்ரவுனி எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே சேம் டேஸ்ட்ல தாங்க இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடு ப்ரவுனி எப்படி செய்யறதுங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுக்குடியே பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டையை வந்து சேர்த்துக்கறங்க. இந்த முட்டையை சேர்த்துனாதாங்க ப்ரவுனி நல்லா உப்பி வரும். நம்ம மாவு வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு தான் சேர்க்க போறோம். அதனால கண்டிப்பா ரெண்டு முட்டை சேர்க்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கறங்க. உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்ல அப்படினா நீங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு பவுடர் சுகரா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை கூடயே பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த நாட்டு சக்கரைல பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கட்டி மாதிரி இருக்குங்க. அது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலந்தாச்சுங்க. இது கூட பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்தணும் அப்படினா நமக்கு இந்த எக்கோட फ्लेவர் வந்து நமக்கு தெரியாது. நீங்க வெனிலா எசன்ஸ் இல்ல அப்படினா ஏலக்காய் வந்து சக்கரை கூட பொடிக்கும்போதே பவுடர் பண்ணும்போதே சக்கரை கூட பொடிச்சு நீங்க சேர்த்துக்கோங்க. அதுவும் फ्लेவர் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சலட் எடுத்துக்கறேன். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கறங்க. இந்த ஸ்பூன்ல 5 ஸ்பூன் அளந்து எடுத்துக்கறேன் நானு. அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் salt இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்டி இல்லாம சளைச்சு எடுத்துட்டங்க. இத வந்து நல்லா mix பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு மைதா மாவுல தான் ப்ரவுனி செஞ்சிருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்காது, ஹெல்தி இல்ல அப்படி நீங்க நினைச்சீங்கனா அதுக்கு பதிலா கோதுமை மாவுல கூட செஞ்சுக்கலாம். ஆனா மைதா மாவுல செஞ்சாதாங்க நம்ம கடையில வாங்க கூடிய அதே டேஸ்ட் சேம் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாவு பேட்டர்ல உங்களுக்கு நான் கலந்துட்டு காமிக்கிறேன். நானு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம mix பண்ணியாச்சுங்க. இந்தளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இது கூடவே பாத்தீங்க அப்படினா நம்ம 1/2 கப் அளவுக்கு உருக்கின பட்டர் சேர்த்துக்கறங்க. பட்டர் வந்து உருக்கிட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு அப்புறமேட்ட சேர்த்துக்கறேன். இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இல்லனா நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பாத்தீங்கனா நமக்கு இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. இந்தளவுக்கு நம்ம கலந்தாச்சு. இப்போ ப்ரவுனி பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்னைக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் இருக்கிற டின் எடுத்துக்கங்க. அதுல வந்துட்டு சுத்தி எண்ணெய் தடவி விட்டு அந்த ஷீட் மேலே எண்ணெய் தடவி விட்டுருக்கேங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா பட்டரோ எண்ணெயோ தடவிட்டு அது கூடயே மைதா மாவு டஸ்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரவுனி பேட்டர் வந்து இந்த டின்ல சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவனை வந்து 170 டிகிரிக்கு 5 minutes டைம் கொடுத்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ இந்த ப்ரவுனி பேட்டர் வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் ஏர் பவுல்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா நல்லா அகலமான கடையில் நிறைய கல்லுப்பு போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம பேட்டரை சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேட்டரில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச பாதாமை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எங்கிட்ட வந்து பாதாம் இருக்குது, அதனால் நான் இது வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ அவன் பார்த்தீங்க அப்படின்னா 170 டிகிரிக்கு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் ஆகி என் டைம் வந்து எண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பேட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம். கன்வெக்ஷன் மோடில் 170 டிகிரிக்கு 35 மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தேங்க. எனக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸில் வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரௌனி வந்து எடுத்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சுங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. 30 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி நமக்கு பேக் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ப்ரவுனி செஞ்சாச்சுங்க. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேக்கரி ஸ்டைலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும்.
நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.